ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான வெஜ் ரோல். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிடலாம். ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா மாவு, அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி அப்படியே ஹாஃப் அன் அவருக்கு ரெஸ்ட்டில் வைங்க. இப்போ நம்ம சப்பாத்தி ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 1 இன்ச் அளவு இஞ்சி தட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி போட்ட பிறகு ஒரு தக்காளி, அதையும் போட்டு வதக்குங்க. வதங்கின பிறகு 100 கிராம் பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், இது எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்குங்க. வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் மசாலாவோட ராஸ்மெல் போகும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இது போல் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தி போல் இது போல் ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்த பிறகு தவாவில் 2 பக்கமும் 1/2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வெந்த பிறகு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரோல் செய்யறதுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை ஒரு பிளேட்டில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை எடுத்து இதோட சென்டரில் வச்சுடுங்க. இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக முட்டைகோஸ், ஆனியன், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி லைட்டாக தூவிடலாம். இப்போது சப்பாத்தியை ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோலை டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.